ஹை எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஆல்வேஸ் பி அன்சாட்டிஸ்ஃபைட். சொக்கருக்கும் மீனாட்சிக்கும் ரொம்ப சூப்பராக கல்யாணம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கல்யாணம் முடிஞ்சுன்னா விருந்து வைப்போம் பார்த்தீங்களா. மாப்பிள்ளை வீணா சும்மா வாங்க, மாப்பிள்ளை எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸோடு வருவாங்க. அதே மாதிரி நம்ம சிவபெருமான் வந்து கைலாயத்துலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, அவர் பெரிய டீம் வந்து கொடுத்துருந்துருப்பார். அவர் வந்து குண்டோதரன் அப்படின்றவர் தான் மெயின் ரோலு. அவர் அவங்க மீது வச்சிருந்த எல்லா ஃபுட்டையும் அடிச்சு நொறுக்கிடுவார். நொறுக்கினதுக்கப்புறம் நம்ம வைகை உருவான கதையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. குண்டோதரன் எனக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன், எனக்கு வந்து பசியாக ஆயிடுச்சு, பட் ஆனால் தாங்க அடங்குற சிவபெருமானே அப்படின்னு வை உனது கை அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் நம்ம வைகை வந்து அங்கேருந்து ஒரு பெரிய ஊத்து மாதிரி உருவாகி அவர் தாகம் தீர்த்தது போக அவ்வளோ தண்ணி வந்து ஊற்றுலன்னு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு சிறப்புமிக்க ஒரு வரலாற்றில் முக்கியமானவர் இவர் தாங்க. ஸோ கல்யாணம் முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து அன்னதானம் வந்து சாப்பாடு படைப்பாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேதுபதி ஸ்கூல், நம்ம சிம்மக்கல் பகல சேதுபதி ஸ்கூலில் நமக்கு வந்து உணவு அங்கே வாங்கி நைட்டிலேருந்து காலிலேருந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கல்யாண சாப்பாடு அங்கே நடந்துகிட்டே இருக்கும். கல்யாண சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் மொய் எழுதலாம். நம்ம என்ன வேணால் மொய் அம்மன் மொய் எழுதுறேன் போதெல்லாம். சின்ன வயசில் மீனாட்சியம்மன் கோயில் போகும்போதெல்லாம் அம்மன் சன்னதி இருக்க சுற்றி இருக்கக்கூடிய சிலைகளை வச்சு அம்மா நிறைய கதை சொல்லுவாங்க. அதில் குண்டோதரன் ஒரு சிலையில் வந்து தண்ணி அப்படியே வந்து முழுங்குற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்போ அவங்க நிறைய கதை சொல்லியிருப்பாங்க. இப்போலாம் நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கதைகள் சொல்கிறதே இல்லை. ஒன்லி யூடியூப், வாட்ஸ்அப் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களை கொண்டு கையில் கொடுத்துட்றோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்க குழந்தை கோயிலுக்கு கூப்பிட்டு போங்க, கோயிலுக்கு கூப்பிட்டு போய் அந்த கதைகளை சொல்லுங்கள், அந்த சிற்பங்களை பற்றி விளக்குங்க. ஆயிரங்கால் மண்டபத்துக்கு கூப்பிட்டு போங்க, மீனாட்சி கதையை சொல்லுங்கள், சொக்கநாதர் கதையை சொல்லுங்கள், திருவிளையாடல்களை சொல்லிக் கொடுங்க. நம்ம மீனாட்சி மண்டபம் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன மண்டபம், அன்னக்குழி மண்டபம், நகரா மண்டபம், புது மண்டபம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல இடங்களுடைய பெருமைகளை உங்கள் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். திருவிழா நடக்குது ரொம்ப சூப்பராக. மதுரையில் சித்திரத்தெல்லாம் சிறப்பாக 2 வருஷங்கள் நடக்கிறனால எக்கச்சக்கமான கூட்டம், அவங்களோட வேண்டுதல்கள் ரொம்ப நாள் நின்றனால எக்கச்சக்கமான கூட்டம். எப்போ வந்து சாயம் பார்த்தே ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர் வெளிநாடுகள்லேருந்தான் தொட்டம் வந்து இறங்கியிருக்காங்க, மக்கள் வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக திருவிழாவை மிஸ் பண்ணாதீங்க. குடும்பத்தோட ஃபேமிலி எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்க, பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்வேஸ் பி அன்சாட்டிஸ்ஃபைட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.